Assalamu alaikum, welcome to Spices and Sweets. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான க்ரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக், ஆனியன் பக்கோடா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா தின்னான ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைசஸ் தின்னாக இருக்கிறது முக்கியம், ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பக்கோடா. இப்போ தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் கொடுக்கும் பக்கோடாக்கு. ஆனியனை கையால் லைட்டாக பிசைஞ்சு விட்டு லேயர்ஸை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம், அதே அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் உள்ளார சாஃப்ட்னஸ் கொடுக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருந்தாலும் அதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது எதுக்கு செய்கிறதுனா, நம்ம பக்கோடாவுக்கு நல்ல கிறிஸ்ப்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து பக்கோடா செய்யும் போது எண்ணெய் உரியறதை வந்து கம்மி பண்ணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் தண்ணி போல் இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக வராது, அதனால கொஞ்சம் மீடியம் திக்னஸ்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பக்கோடா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பக்கோடா பேட்டரை 1 டீஸ்பூன் இல்லை வந்து கையால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடான எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ டேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும். ஆனியன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆனதும் இது ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றி வச்சு எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஆனியன் பக்கோடாவை சட்னி இல்லை கெச்சப் இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக எம்மியாக இருக்கும். இந்த பக்கோடாவோட சூடாக ஒரு மசாலா டீ குடித்தாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். பக்கோடா செய்கிறது பல மாதிரி இருக்குது, இது என்னோடய வேர்ஷன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.